வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம், இது வந்து 11th எத்திக்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட்டில் வரக்கூடியது. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் 8 கவர் ஆகக்கூடியது, அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A இதுக்கு வந்து யூனிட் 8 கவர் ஆகக்கூடியது. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓவர், 12th ஹிஸ்ட்ரி ஓவர், 11th ஹிஸ்ட்ரி ஓவர், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து 11th எத்திக்ஸை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? 11th எத்திக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டு. ஸோ நேற்று வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்தோம். மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1 பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதே யூனிட்டே க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த ஃபார்மெட் வந்து பார்ட் 1 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2, சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து யாருமே குரூப் இருக்கு, அதாவது குரூப் 2க்கு வந்து யாரும் சரியாகவே படிக்கலை, சரிங்களா? ஸோ கடைசி டைமில் வந்து எல்லா ப்ரெஷரையும் ஏற்றிட்டு உக்காந்து படிக்கிறத விட இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக பச்சு வச்சு அந்த சுமையை குறைச்சிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? நல்ல ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் என்ன தான் அதி ஜீனியஸாக இருந்தாலும் கூட கட்டாயம் 2 இல்லை 3 ரீகால் கட்டாயம் தேவை, சரிங்களா? நீங்கள் ரீகால் போட்டால் மட்டும்தான் அங்கே கரெக்டாக வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் காண்டி கேர்லெஸ்ஸாக விட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு எப்படி சொல்கிறது, இதுவா அதுவா அந்த டவுட்டு தான். அதாவது நல்லா நீங்கள் படிச்சிருப்பீங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும், பட் ஏன்னா தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணிங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து ரீகால் இல்லாத தான் வந்து காரணம். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அழகாக உக்காந்துட்டு படிங்க, அது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு போஸ்டிங், ஒரு நல்ல ஒரு பதவி வாங்கி கொடுக்கும். நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, யார் ஒருத்தர் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு மார்க்கையும் இன்க்ரீஸ் பண்ணி மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹை லெவலில் போவீங்க, சரிங்களா? சரி வாங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஹெவி கண்டென்ட்டு தான், சரிங்களா? கொஞ்சம் கண்டென்ட்டு நிறைய தான் இருக்குது, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? காட்டிட்டேன், புக் பேக் க்வெஸ்சன் முடிஞ்சால் இப்போ பார்க்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்களேன், முதல் அதாவது காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொல்காப்பியும் அகப்புறம் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொன்னோம். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு யாரெல்லாம் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய தமிழக பண்பாடு பற்றி அப்படின்றது தான் இந்த வீடியோ. எந்த இலக்கியத்தில் மக்களுக்கும் மன்னருக்கும் இடையேயான ஒழுக்குமுறையை பற்றி தெளிவாக விளக்குகிறது அப்படின்னா சங்க இலக்கியம். எந்த இலக்கியத்தில் மக்களுக்கும் மன்னருக்கும் இடையேயான ஒழுக்குமுறை பற்றி தெளிவாக விளக்குகிறது அப்படின்னா சங்க இலக்கியம். வினையே ஆடவருக்கு உயிரே என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. வினையே ஆடவருக்கு உயிரே என குறிப்பிடக்கூடிய நூல் குறுந்தொகை. பெண்களுக்கு உயரிய பண்பாக கருதப்பட்டது எது அப்படின்னா கற்பொழுக்கம், சரிங்களா? நாம் இப்போலாம் யூடியூப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த பக்கம் வந்து ஏதாவது பேட்டி விடுறாங்க, அது கேட்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, பெண்களுக்கு உயரிய பண்பாக கருதப்பட்டது எது அப்படின்னா கற்பொழுக்கம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மக்கட்பேறு, விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல் முதலியன குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளாக வரையறுக்கப்பட்டுள்ளன. என்னென்ன சொல்கிறாங்க, மக்கட்பேறு குழந்தை பெற்றுக்கிறது மக்கட்பேறு, சரிங்களா? விருந்தோம்பல் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு உபசரிக்கிறது, பெரியோரை மதித்தல், இது மூணுமே இப்போ கிடையாது, சரிங்களா? இது மூணுமே இப்போ கிடையாது, அதெல்லாம் மூணுத்தில் அதாவது மக்கட்பேறு இருக்குது, சரிங்களா? அது நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். மற்றபடி விருந்தோம்பல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வர வர குறைஞ்சிச்சு, அதேமாதிரி பெரியோரை மதித்தலும் குறைஞ்சிச்சு, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அடிப்படை பண்புகளாக வரையறுக்க, அதாவது நான் எதுக்காக இந்த மூணுமே கிடையாது அப்படின்னா ஒரு சில அறிவின் ஜீவிகள் இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுட்டா அவங்களுடைய அழகு போயிடும் அப்படின்றத குழந்தைய பெற்றுக்காமலாம் கூட இருக்கிறாங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கூட நான் பார்த்துருக்குறேன், சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து நம்ம எல்லோரையும் சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ இது மூணு தாங்க அடிப்படை பண்புகளாக வரையறுக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? நெக்ஸ்ட் 5வது பாருங்கள், தமிழை வளர்ப்பதற்காக சங்கங்களை நிறுவியவர்கள் பாண்டியர்கள். தமிழை வளர்ப்பதற்காக சங்கங்களை நிறுவியவர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள். கால அடிப்படையில் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. எது அந்த சங்கத்தை நிறுவனது? ஓகே, முதற் சங்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம் ஏன்னா எங்கே நிறுவினாங்க, தென் மதுரை. 2வது சங்கம் கபாடபுரம். 3வது சங்கம் தற்போதைய மதுரை, சரிங்களா? முதற் சங்கத்தை ஃபஸ்ட்டு வளர்த்தது யார் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன், காக்கான்னு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ காய்ச்சின வைதி முதல் கடுங்கோன் வரை வந்து முதற் சங்கம். 2வது சங்கம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் கீழே வந்து அது வந்து 2வது கடை சங்கம். 3வது கடைசியாக வந்து முடத்திருமாறன் மேலே வந்ததுன்னா அது வந்து 3வது கடை சங்கம்னு சொன்னேன், சரிங்களா? ஸோ முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி, சரிங்களா? முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி அப்படின்னு வந்ததுன்னா அது என்ன சொல்கிறாங்க,
இடை கடைச்சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதை வந்து இன்றைய மதுரை. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழகத்தில் சமண சமய சார்ந்த துறவிகள் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டு தொகையும் பத்து பாட்டும் எந்த கால சான்று, அதாவது சங்க நூல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன? மூன்றாம் தமிழ்ச்சங்கம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எட்டு தொகையும் பத்து பாட்டும் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சங்கங்களை பற்றி வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் உரையில் கூறப்பட்டுள்ளது, ஓகேங்களா? சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் உரையில் கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, தமிழர்கள் தம் வாழ்வை டேஷ் டேஷ் என இரு கூறுகளாக பிரித்தனர், அறம் புறம், சரிங்களா? அகம் மற்றும் புறம் அப்படின்னு ரெண்டு கூறுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அன்பின் வழிபட்டது அகவாழ்வு, வீரத்தின் வெளிப்பாடு புறவாழ்வு, சரிங்களா? அன்பின் வழிபட்டது அகவாழ்வு, எப்படி சொல்கிறது? அகன்னா நான் நிறைய சொல்லியிருப்பேன், சரிங்களா? வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் அவங்களுக்குள்ளே வந்து எப்படி சொல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்குது, அன்பாக இருக்கணும், சரிங்களா? வீரத்தின் வெளிப்பாடு வந்து வீரம். ஸோ வெளி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா புறம், புறத்தில் பார்க்கும்போது வீரத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பதினாலாவது, அகத்தினை ஐந்து வகைப்படும், அவை முறையே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, சரிங்களா? இது நாய்ப்பு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து அறு ஐந்து திணைகள். ஸோ இதெல்லாம் நான் நம்ம நேற்று பார்த்தோம், சரிங்களா? அதாவது நிலமும் பொழுது வந்து முதற் பொருள், சரிங்களா? ஸோ உரிப்பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காதல் பற்றி அதனுடைய அதனால் வரக்கூடிய உணர்ச்சியெல்லாம் வந்து உரிப்பொருள். தெய்வம் இந்த பறவை இதெல்லாம் சொல்கிறது கருப்பொருள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்களேன், திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சி நெய்து மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மருதுனா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும், ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய ஷார்ட்கட் சொல்லிடுறேன். மலை ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதை விட கொஞ்சம் காடு கொஞ்சம் கம்மியான ஆகிட்டு, அதை விட வந்து ஒன்றுமே இல்லாது வந்து பார்த்திங்கன்னா மருதம், சரிங்களா? ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது மருதம். ஸோ பயிரெல்லாம் விற்கிறதில்ல, அது எவ்வளோ ஹைட்டுங்க வந்தது, நம்ம இடுப்பளவு வருதா, மிஞ்சி போனால் நம்ம ஹைட்டு ஒரு ஆள் ஹைட்டு வரும் அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அதையே கூட ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் வந்து தண்ணி மட்டும் இருந்தால் அது கடல், சரிங்களா? ஒன்றுமே இல்லைனா வெறும் மணல் தான் இருக்குதுன்னா அது வந்து பாலைங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிரும்பொழுது, சரிங்களா? ஏமாவை ஏமாவை, அதாவது யாமம் மாலை வைகரை, சரிங்களா? ஏமாவை அப்படின்றது அதுக்குண்டான ஷார்ட்கட்டு. ஏனா, சரிங்களா? ஏமாவை ஏனா அப்படின்றது தான் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? யாமம் ஏமாவை ஏனா, சரிங்களா? இப்படி பண்ணுறீங்க அப்படி கூட ஞாபகம் வச்சு, ஏமாவை ஏனா இப்படி இப்படி பேசுகிறீங்க, ஏமாவை ஏனா இப்படி பேசுகிறீங்க அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ ஏமாவை யாமம் மாலை வைனா வைகரை, ஏனானா ஏற்பாடு, என்ன அப்படின்னா நண்பகல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ஈஸியாக சொல்கிறேன். அதாவது நடுராத்திரியில் மலையில், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், சாமத்தில் பேய் கடிச்சதுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து யாமம்னு வச்சுக்கொண்டிதான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, முல்லை வந்து பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை, சாரி காடும் காடு சார்ந்த இடம் தாங்க முல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி மாலையில் வீட்டுக்கு ஆடு ஓட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, மாலையில் வீட்டுக்கு ஓட்டுன்னு வந்தாங்க, மாலையில் ஆடும் மாடும் காட்டில் மேய்ச்சி மாலையில் வீட்டுக்கு ஓட்டுன்னு வந்தாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மருதம் வெடியர் காலையில் தான், அதாவது மாடு ரெண்டும் பூட்டிட்டு ஏறு உழ போவாங்க வைகரை, சரிங்களா? அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பா காலத்தில் இல்லை தாத்தா காலத்துலலாம் வெடியர் காலை வந்து ரெண்டு மணிக்கு மாடு ஓட்டின்னு போயிட்டு அந்த ஏறு பூட்டி ஏறு ஓய்ந்திருப்பாங்க, சரிங்களா? அதான் வந்து வைகரை. ஸோ எல்லாமே காரணத்தோடு தான் செயல்படுது, நாம் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? ஏ டு ஜெட் கரெக்டாக, அதாவது நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டும் அப்படி தான், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய்தல், சரிங்களா? ஏற்பாடு, இது வந்து ஏற்பாடு அப்படின்னா நெய்தல் வந்து பொதுவாகவே கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான செயல்பாடுகளை ஏற்பாடு செஞ்சுட்டு தான் போவாங்க, ஏற்பாடு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாலை, பாலைன்னா நண்பகல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மே மாதம் எடுத்துக்கிறோம், மே மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ காலையில் டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஒரு 12 மணி ஆச்சுன்னா பயங்கரமாக வெயில் சுட்டெரிக்கும், சரிங்களா? 2 மணி ஆச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு மணலில் கால் வச்சு நம்மளால் நடக்க முடியாது, புரியுதா? நண்பகல், நண்பகல்ன்றது எப்படி? ஸோ 2 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் சொல்லுவாங்க நண்பகல், சரிங்களா? அப்போது அதுமாதிரி டைமில் வந்து கால் வச்சே நடக்க முடியாது அந்த நண்பகல், 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஸோ அதான் வந்து நண்பகல், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பெரும்பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குளிர்காலம் முன்பனி, சரிங்களா? குளிர்காலம் முன்பனி காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி, சரிங்களா? குளிர்காலமும் முன்பனி குறிஞ்சி. மலையில் இருந்தால் ரொம்ப ஹைட்டில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், குளிரும், ரொம்ப பனியாக பெய்யும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து முல்லை வந்து கார்காலம், சரிங்களா? அதாவது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்,
முல்லை நிலத்தினுடைய சாமி யார்? திருமால், சரிங்களா? அதுக்குண்டான பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி புரட்டாசின்னு வரும். புரட்டாசி மாதம் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்போம், சரிங்களா? அதாவது கடவுள் கும்புறவங்கள நான் சொல்கிறேன், மற்றபடி விட்டுருங்க, ஜஸ்ட் ஷார்ட்கட்டுக்கு எடுத்துக்கோங்க, வேறு வழி கிடையாது, சரிங்களா? ஸோ புரட்டாசி மாதம் நம்ம என்ன பண்ணுறோம், திருமாலுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்போம். ஸோ கார் காலம், புரியுதுங்களா? அப்படின்னா இன்னொன்று, திருமாலை பார்க்கறதுக்கு காரில் போகணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மருதம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆறு பெரும்பொழுதும் வரும். அதேமாதிரி நெய்த்தலும் ஆறு பெரும்பொழுது வரும். நெக்ஸ்ட் வந்து பாலை வந்து பார்த்தீங்கன்னா இளவேனில் முதுவேனில் பின்பணி, சரிங்களா? இளவேனில் முதுவேனில் பின்பணி, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரிப்பொருள், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறது, சரிங்களா? புணர்தலும் புணர்தல் நிமித்தம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறது, அதுக்கடுத்தது வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து புணர்து பார்க்கறது, அதுக்கடுத்தது இருக்கிறது, மூன்றாவது உடலும் உடல் நிமித்தமும், சரிங்களா? அப்புறம் இரங்கல் தெரிவிக்கிறது, அப்புறமேல் பட்டு பிரியுது, சரிங்களா? இங்கே பாருங்க, இன்னும் வந்து கொச்சா சொல்லணும் அப்படின்னா, கொச்சா இல்லை இன்னும் பிலோவாக சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன், லோக்கலாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க, ரெண்டாவது வந்து அதாவது இருத்தல், சரிங்களா? ஸோ மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தம், எல்லாம் உங்களுக்கு தெரியும், யாரும் நம்ம ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுவாக இல்லை, ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு மார்க் வேணும்னா தப்பே கிடையாது. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கதும் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இங்கேயும் அதே மீனிங் தான் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஊடலும் ஊடல் நிமித்தமும், சரிங்களா? என்ன பண்ணிட்டாங்க, ஊடலும் தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ என்ன நினைக்கிறாங்க, இறங்க ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், சரிங்களா? சரி நம்ம பண்ணு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தலும் பிரித்தல் நிமித்தம், சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தா காதலை பெருந்தனை எனவும், ஒருதலை காதலை கைக்கிளை எனவும் சொல்கிறாங்க, சரிங்களா? பொருந்தா காதலை பெருந்தனை எனவும், ஒருதலை காதலை கைக்கிளை எனவும் புற ஒழுக்கத்தை ஏழு தனிகளாக கூறுவர், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அகத்தனை புறத்தனை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் விரிவாக விளக்குகிறது. அகத்தனை புறத்தினை சார்ந்த செய்திகளை தொல்காப்பியத்தில் வந்து பொருள் அதிகாரம் மற்றும் மூன்று அதிகாரம் இருக்குது, எழுத்து சொல் பொருள்ட்டு, எழுத்தும் சொல்லும் இலக்கணத்தை பற்றி சொல்லும், சரிங்களா? நம்ம தமிழ் மொழி இலக்கணம் பற்றி சொல்லும். ஸோ பொருள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அகத்தனை புறத்தினை பற்றி சொல்லும், சரிங்களா? நெக்ஸ்ட் புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்தினை. புறத்தினை வந்து அதாவது தொல்காப்பியம் வந்து புறத்தினை வந்து ஏழாக வகுக்குது. எதை என்னென்னு வகுக்குது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்தனி அப்படின்னு ஏழாக வகுக்குது, அதாவது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை பனிரெண்டாக பிரிக்குது, வெட்சி, கரந்தை, சரிங்களா? வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. நெக்ஸ்ட் வந்து உழிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை, அப்புறம் அதே மாதிரி அந்த கைக்கிளை, பெருந்தனை, இதெல்லாம் சேர்ந்து வரும், சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து எட்டு புறத்தினைகள் போருக்கான காரணம், போர் நடைபெறும் முறைகளையும் கூறுகின்றன அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மன்னனின் வீரம், கொடை, புகழ் இதில் பற்றி சிறப்பித்து பாடுவது பாடான் திணை, சரிங்களா? பாடான் திணை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி முதல் பாடான் வரையில் உள்ள மொத்தத்தையும் கூறக்கூடியதும் கூறாதவற்றையும் பற்றி சொல்வது வந்து பொதுவியல் திணை, சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா? அப்போ அது ஒரு எட்டு, இது ஒரு ரெண்டு பொதுவியல் திணை, அப்புறம் பாடான் திணை, சரிங்களா? பத்து ப்ளஸ் கைக்கிளை பெருந்திணை மொத்தம் 12, அதை வந்து புறப்பொருள் வெண்ப மாலை 12 சொல்லுது, சரிங்களா? புறத்திணைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தேதாயினும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது, சரிங்களா? விருந்தேதானம் புதுவது புனைந்து யாப்பின் மேற்றி அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. விருந்து என்ற சொல் புதிது என்று பொருள் கையாளப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம், சரிங்களா? விருந்து அப்படின்ற சொல் புதிது அப்படின்னு கையாளப்பட்டுள்ளது எது அப்படின்னா தொல்காப்பியம். விருந்து புரதத்த தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பற்றன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பலை பற்றி குரற்பா, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு கூட யூஸ் ஆகும். விருந்து புரதத்த தானுண்டல், விருந்து புரதத்த தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்றென்று, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லூர் சிரிப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்த கதையின், அதாவது கதை பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வந்து குறிப்பிடுகிறார், சரிங்களா? தொல்லூர் சிற்பின் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் பண்பு கணவன் மனைவியின் தலையாய கடமை என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சங்க இலக்கியங்கள் தான் சொல்லுது. உணவு பற்றி செய்திகள் குறிப்பிடக்கூடிய நூல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுப நாட்டுப்படை பெருங்கதை மணிமேகலை, சரிங்களா? உணவு பற்றிய செய்திகளை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா சிறுப நாட்டுப்படை பெருங்கதை மணிமேகலை. உணவு சமைத்தலை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா மடை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 30வது பாருங்கள், இரவில் வாயில் கதவை அடைப்பும் முன்பதராக விருந்தினர் யாரேனும் உள்ளரனிரோ அப்படின்னு சொல்லி உள்ளனரோ என்று விருந்தோம்பல் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா நற்றினை தான் சொல்லுது, சரிங்களா?
அதாவது தன்னுடைய வீட்டு வாயிற்கடை வந்து அடைகிறதுக்கு முன்னாடியே நைட் டைமில் சாபன் அதாவது யாருன்னா சாப்பிட்றதுக்கு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறது இது அப்படின்னா நற்றினை. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் சென்றாலும் இரு நாள் சென்றாலும் பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்றே இன்முகத்துடன் வரவேற்று விருந்தினர் என்பதனை யாருடைய பாடல் மூலம் அறியலாம் அப்படின்னா ஔவையார். சரிங்களா. நெக்ஸ்ட் 34 பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்க முறையை குறிப்பிடும் நூல் மடை நூல். 33 பாருங்கள் சிலப்பதிகாரம் தமிழர் வாழ்வின் ஆட்சி முறை வணிக சிறப்பு சமய நம்பிக்கை தனிமனித ஒழுக்கம் ஆகியவற்றை விரிவாக கூறும் வரலாற்று ஆவணம். சரிங்களா. சிலப்பதிகாரம் தான். சரிங்களா. சிலப்பதிகாரம் தமிழர் வாழ்வின் ஆட்சி முறை வணிக சிறப்பு சமய நம்பிக்கை தனிமனித ஒழுக்கம் ஆகியவற்றை விரிவாக குறிப்பிடக்கூடிய நூல். நெக்ஸ்ட் 34 அதாவது இது பாருங்களேன் அவ்வளோதான் நினைக்கிறேன். சரிங்களா. இதோடு முடியுது. இது வந்து நான் நேற்று கூட பார்த்தோம் கடை 7 வள்ளல்கள் யார் யார் பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி வெல் வல்வில் ஓரி. சரிங்களா. பேகன் நான் நேற்று சொன்னேன் பேப்பா வந்து மயில். சரிங்களா. பேப்பா மயில் அதாவது பேகன் வந்து பழனிமலை. பழனியில் யார் இருக்குது முருகன். முருகனுடைய வாகனம் என்ன மயில். முஞ்சி போச்சா. நெக்ஸ்ட்டு போகலாமா. பாரி புறம்பு மலை. சரிங்களா. முல்லைக்கொடி பறந்தவருக்கு தாம் தேரை தந்தவர். சரிங்களா. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. முஞ்சிச்சா. திருமுடி காரி காரி ஆவணுன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிறவங்களெல்லாம் குதிரை குத்தார். சரிங்களா. திருமுடி காரி வந்து காரி ஆவணுன்னு சரிங்களா மலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் குதிரை குத்தார். நெக்ஸ்ட்டு ஆய் அண்டிரன் பொதிய மலை. இவர் என்ன பண்ணுறாரு மலையில் வந்து நீல நாகப்பாம்பு இருக்குதான். சரிங்களா. அதனுடைய உடைய இறைவனுக்கு போத்தாரன் இவர். சரிங்களா. ஆய் அண்டிரன். நெக்ஸ்ட்டு பொதிமலையில் யார் இருப்பாங்க சிவபெருமான் இருப்பார். ஜஸ்ட் நம்மளே போட்டு கொண்டு தான் இருக்கிறாரோ இல்லையோ. சரிங்களா. நம்மளே போட்டு கொண்டு தான் பொதிய மலையில் யார் இருப்பாங்க சிவபெருமான் இருப்பார். அவங்களுக்கு பாம்பினுடைய தோல் வந்து போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான நம்ம நிறைய பச்சிருக்கோம் தகடூர். சரிங்களா. யாருக்கு இருந்து அதுக்கு அவ்வைக்கு அரியா நெல்லிக்கனி கொடுத்தவர். நல்லி வந்து கண்டீரமலை. சரிங்களா. ஸோ மலைவாழ் மக்களுக்கு வந்து நல்லா வாரி வாரி கொடுப்பாரு. சரிங்களா. அனைத்து பொருட்களையும் கொடுப்பாரு நல்லி நல்ல மனுஷன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வல்வில் ஓரி வந்து வல்வில் ஓரி வந்து பார்த்திங்கன்னா ஓரகன்று. ஓரகன்று பார்த்தீங்கன்னா கொல்லிக்கண்ணு அவங்களுக்கு கொல்லிமலை. சரிங்களா. ஓரகண்ணில் பார்ப்பாங்க கொல்லிக்கண்ணு அப்படின்வா. ஸோ யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசுவாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த யாழ் மீட்கிற யாழ்னது இசை தான் சொல்லுவாங்க மீட்பதற்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்கள். பேகன் வந்து பழனிமலைங்க. பழனிமலையில் முருகனீரர் மயிலுக்கு போர்வை தந்தவர். சரிங்களா. ரெண்டாவது வந்து பேகன் வந்து பழனிமலை மயிலுக்கு போர் தந்தவர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. சரிங்களா. அவங்களுடைய ஊர் எந்த ஊர் முல்லை வந்து புறம்பு மலை. சரிங்களா. பரம்பு மலை. நெக்ஸ்ட் வந்து திருமுடி காரி காரி ஆகணுன்னு மலையில் இருக்கிறவங்க மலையம்மா நாடு மலையில் இருக்கிறவங்களெல்லாம் குதிரையை பரிசாக கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்து ஆய் அண்டீரன். சரிங்களா. அவர் என்ன பண்ணுறாரு பொதிகை மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீல நிறத்தாலான பாம்பினுடைய தோலை வந்து போத்திருக்கிறாரு. அதியமான் வந்து தகடூர் அரியா நெல்லிக்கனியை கொடுத்தவர். சரிங்களா. நல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க யார் அதாவது கண்டீரமலை. அவர் என்ன பண்ணுறாங்க ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் மலையில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லா பொருளும் குத்து உதவுறாரு. சரிங்களா. மலைவாழ் மக்களுக்கு. நெக்ஸ்ட்டு வல்வில் ஓரி ஓரகனால் கொல்லிகண்ணல் பார்ப்பாங்க கொல்லிமலை. சரிங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கினார். அதாவது நீங்கள் ஒரு பழைய படத்தில் பார்த்துருக்கலாம் இந்த அகத்தியர் நினைக்கிற அந்த படத்தில் கொல்லிமலை வந்து இதுக்கு வைப்பாங்க எதுக்கு அதாவது அந்த மலையை வந்து கரையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து வீணை வாசித்தே வருவாங்க. சரிங்களா. நான் ரெண்டு பேர் வாசிக்க அந்த மலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வரும். சரிங்களா. அவர் அகத்தியராக நடிக்கிறது பார்த்தோம் அப்படின்னு ஐ திங்க் இவர் பெங்களூருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. அவர் வந்து வாசிச்சிட்டே இருப்பார் அப்படியே திடீர்னு அந்த மலை வந்து வச்சு போயிடும். சரிங்களா. ஸோ அது போதும் ஞாபகம் வச்சுங்க அப்படியே. சரிங்களா. யாழ் மீட்டம் பானருக்கு கொல்லிமலை. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு. நன்றி. அடுத்து வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.